ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான கிரகங்கள் எப்படி எங்கே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றன என்று பார்த்தோமானால், உங்களுடைய தனாதிபதி புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மாதம் பிறக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் உங்களுக்கு சகாயம் தரக்கூடிய ஸ்தானத்தில் தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. இதனால் வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடங்கள் புனிதமாகின்றன என்று தான் சொல்ல வேண்டும். அதேபோல் 4 இடத்தையும் குரு பார்ப்பதால் உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஏதாவது குறைகள் இருந்தால். அதேபோல் வாகனங்கள், அதாவது அசையக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே குருவின் பார்வை எந்த இடத்தில் பதிகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து விடும் என்பார்கள். அதன் பயனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும். ராகு கேது பெயர்ச்சி இப்பொழுதுதான் நடந்திருப்பதால் ராகுவாலும் கேதுவாலும் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை ஏதேனும் இருந்திருந்தால் அது எல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். கணவன் மனைவி இருவருக்கிடையில் அந்யோன்யமான போக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். குருவின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே பதிவதால் ஏதாவது ஒரு மிகப்பெரிய உடல்நலக்குறைவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட குருவின் பார்வையால் அது உடனே நிவர்த்தியாகிவிடும். அதேபோல் போன மாதம் 21 துலாம் ராசிக்கு புதன் சென்று அமர்ந்து விட்டார். 6 சஞ்சரிக்கும் புதன் உங்களுக்கு தனவரவில் இருந்த தடைகளை முழுவதுமாக அகற்றி விடுவார். அதேபோல் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் நடைபோட முடியும். அதேபோல் போன மாதம் 28 சிம்ம ராசியில் சென்று சுக்கரன் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் சுக்கரன். அவர் சுகஸ்தானத்திலேயே வந்து அமரும் பொழுது பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்காமலேயே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மருத்துவ செலவுகள் இல்லாமல் செய்து விடுவார். பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் சமயத்திற்கு உங்களுக்கு உதவுவார்கள். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரம் என்பதால் இதுவரை கட்டி பாதியிலேயே நின்ற வீட்டை கூட நீங்கள் கட்டி முடித்துவிட முடியும் இந்த காலகட்டத்தில். அதேபோல் செப்டம்பர் 30 புதன் துலாம் ராசியிலும், இப்பொழுது அக்டோபர் மாதத்தில் 8 கன்னி ராசியிலும் வக்கர இயக்கத்தில் வந்து அமர்வார். உங்களுக்கு தன பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கரம் பெற்று அமர்வது நல்லதல்ல என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு வகையில் அது உங்களுக்கு நல்லதுதான். ஏனென்றால் கொடுக்கல் வாங்கல்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது இப்பொழுது நிறைவேறிவிடும். புதிய புதிய நட்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்து சேரும். அவர்களால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். கல்வியில் கண்டிப்பாக ஏற்றம் உண்டு. நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி இந்த மாதத்தில் கண்டிப்பாக காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம், அதாவது இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே தங்கு தடையில்லாத பணவரவும், இடையூறுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையும், தொந்தரவு இல்லாத ஒரு மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இது போன்ற புது புது விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் அதே நேரத்தில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.